அகிலத்தின் அன்பான உறவுகளுக்கு இனிய வணக்கம். இலங்கை செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடிய இலங்கையின் செய்தி பார்வையொன்றில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இலங்கையில் நாளாந்தம் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 174,861 உயர்வடைந்திருக்கின்றது. கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்கள் 1,325 கொரோனா தொற்றில் இருந்து மேல குணமடைந்தவர்கள் 143,789 இருக்க 29,747 பேர் தொடர்ச்சியாக கொரோனா தொற்றுக்கு இலக்காகி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பயண தடையானது தளர்த்தப்படுமா இல்லையா என்ற கேள்வி கடந்த 2 நாட்களாக நாடளாவிய ரீதியில் எழுப்பப்பட்டு வந்தது. குறிப்பாக நாட்டில் ஏற்பட்ட பயணத்தடை போது இடையில் ஏற்பட்ட தளர்வுகளின் போது மக்கள் நடந்து கொண்ட விதம் திருப்தி அளிக்கவில்லை என சுகாதாரத்துறையினர் அறிவித்திருந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்ட பயண தடைக்கு இடையில் கொடுக்கப்பட்ட தளர்வை நீக்குமாறும் இதன் காரணமாக மக்கள் அதிகமாக ஒன்று கூடுவதால் சுகாதார நெருக்கடி கொரோனா தொற்று பரவுவதற்குரிய அபாயம் ஏற்படும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியிருந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த பயண தடை கட்டுப்பாடுகள் இன்றி தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக June 7 வரை எந்தவிதமான தளர்வுகளும் இன்றி இந்த பயணத்தடை அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் கோவிட் பரவல் தடுப்பு செயலணியினுடைய தலைவர் இதை அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக 31 மற்றும் June 4 நடமாட்ட கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படாமல் June 7 வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மக்கள் குறிப்பாக இந்த காலங்களில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நடமாடும் விற்பனை மையங்கள் ஊடாக மக்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் விநியோகம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு அபாயம் எச்சரிக்கை தொடர்ச்சியாக ஒரு துயரமான செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் தற்போது சிறிதளவு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது நாட்டில் கடந்த 2 வாரங்களும் அதிகமாக நாளாந்தம் 2,000 மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட நிலையில் June 15 பின்னர் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடையும் வாய்ப்புகள் இருப்பதாக ராயாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ அவர்களை தெரிவித்திருக்கின்றார். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் 14 நிறைவடைந்ததன் பின்னர் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் நாட்டில் தற்போது கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அபாய நிலையை கவனத்தில் கொள்ளாது மக்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றார். மீண்டும் ஒரு தளர்வை அமுல்படுத்தாது தொடர்ச்சியாக நாட்டை 15 கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் நிச்சயமாக June 15 பின்னர் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து நாட்டை படிப்படியாக சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விடயம் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விடயமும் மக்களுக்கு வெளியாக இருக்கின்றது. அதாவது நாடு முழுமையாக முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றாடம் உழைத்து வாழக்கூடிய மக்கள், அதாவது தினசரி தாங்கள் உழைக்கக்கூடிய பணத்தில் தங்களுடைய குடும்பத்தினை நடத்தக்கூடிய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தினை பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக முடக்க நிலை அமல்படுத்தப்பட்டு தொழில்கள் அனைத்தும் முடங்கி இருப்பதால் அவர்களுடைய நாளாந்த செலவினங்களுக்கு மிக கடுமையான சிக்கல் எதிர்நோக்கி இருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த சூழ்நிலையில் மீண்டும் 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு தேவையான திட்டங்கள் தயாரிக்கப்படுவதாக அமைச்சர் வாஸ்துவ நாணயக்கர தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திப்பில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நிரந்தர வருமானமின்றி நாளாந்த வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த பணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு எத்தனை குடும்பங்களுக்கு வழங்கப்படும், எந்த அடிப்படையில் வழங்கப்படும் என்பதை விரைவில் தாங்கள் அறிவிப்பு இருப்பதான ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த கொடுப்பனவினை எதிர்வரும் வாரத்திற்குள் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் நாட்டை இந்த கொரோனா தீவிரம் காரணமாக முடக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்மையில் பணம் படைத்தவர்கள் அல்லது அத்தியாவசிய பொருட்களை கொள்ளுணவு செய்து சில நாட்களுக்கு சேமித்து வைக்கக்கூடியவர்களின் நிலை ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றாடம் உழைத்து அன்றைய தினசரி கூலியின் ஊடாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய மக்கள் உண்மையில் மிக பாரிய சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய சிறிய குழந்தைகளை கவனிப்பதற்கு கூட முடியாத நிலை காணப்படுகின்றது. எனவே அரசு இப்படியான மக்களுக்கு முடக்க காலம், அதாவது பயணத்தடை நீடிக்கும் காலம் வரை நிவாரணப் பொருட்களையும் பண உதவி கொடுப்பனவையும் வழங்குவது எவ்வளவு விரைவாக வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக வழங்குவது நிச்சயமாக ஒரு பயனுள்ள விடயமாக
அமையும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அடுத்து கொரோனா தொற்று தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக அரசு தாதியர் உத்தியோகத்தர்கள் சங்கம் பகிஷ்கரிப்பில் ஈடுபடப் போகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் 1ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் இந்த அடையாள பணி புறக்கணிப்பு செய்ய இருப்பதாக சங்கம் தெரிவித்திருக்கின்றது. எனவே தங்கள் வைத்தியசாலைகளில் இக்கோரிக்கைகளை வென்றெடுக்க அனைத்து தாதியர்களையும் ஒன்றிணைத்து தயார்படுத்துமாறு அரச தாதியர் உத்தியோக சங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தாதியர் சங்கம் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, தாதிய உத்தியோகத்தர்களின் குடும்பத்தினருக்கும் இனிய சுகாதாரத்துறையினருக்கும் கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும், அனைத்து தாதியருக்கும் ₹5000 இடர்கால கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும், புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 4000 தாதிய உத்தியோகத்தர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட வேண்டும், கர்ப்பிணி தாதிய உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும், கோவிட் பரிசோதனை பிரிவில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போதுமான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும், பயணத்தடை காலத்தில் தாதிய உத்தியோகத்தர்கள் கடமைக்கு வருவதற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், கொரோனா சிகிச்சை மையங்களிலும் ஏனைய சுகாதார நிறுவனங்களிலும் கடமை புரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கு N95 முகக்கவசங்கள் மற்றும் உரிய பாதுகாப்பு உடைகளை பெற்றுக் கொடுத்தல் என்ற கோரிக்கைகளே முக்கியமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் இவர்களுடைய கோரிக்கைகள் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக இடர்கால கொடுப்பனவு, கர்ப்பிணி தாதியர்களுக்கான விசேட விடுமுறை தொடர்பான சுற்றுநிரூபம் அரசினால் வெளியிடப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தாமை போன்ற ஏனைய கோரிக்கைகள் தொடர்பிலும் அவர்கள் விசேட கவனம் எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தாதியர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை செயற்பாடுகளில் இருந்து தாதியர்கள் முற்றாக விலகியிருக்க தீர்மானித்திருப்பதால் எதிர்வரும் நாட்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளிலும் கொரோனா பரிசோதனைகளிலும் தீவிர தாக்கத்தை இந்த விடயம் செலுத்தும் என்பதால் நிச்சயமாக அரசு இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றக்கூடிய சுகாதாரத்துறை சார்ந்த முன்களப் பணியாளர்களின் உடைய வசதிகள் மேம்படுத்த வேண்டியது, அவர்களுக்கு வழங்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனெனில் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறையினரும் பாதுகாப்பாக வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் மட்டும் கொரோனா நோயாளிகளுக்காக இரவு பகலாக மருத்துவமனைகளிலும் கொரோனா சிகிச்சை நிலையங்களிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களின் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. இந்த கொரோனா தடுப்பில் அவர்கள் முழு மனதோடு அர்ப்பணிப்போடு செயலாற்றுவதற்கு இன்னும் வசதியாக இருக்கும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து இலங்கையினுடைய மத்திய வங்கியும் ஒரு நல்ல செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது நாட்டில் கோவிட் வைரஸ் அபாயத்தால் உருவாகியிருக்கும் பயணத்தடையானால் மக்கள் பெற்றுக்கொண்ட கடன்களை மீள செலுத்துவதற்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையான நிவாரண காலத்தை இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றது. சகல அங்கீகாரம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் விசேட வங்கிகளுக்கு இது தொடர்பான அறிவித்தலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கின்றது. May 15 வரை செயலில் உள்ள கடன் வசதிகளுக்கும் ஆகஸ்ட் 31 வரை செலுத்தல் நிவாரண காலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிவாரண கால பகுதிக்கு அறவிடப்படும் கட்டிடம் வருட வட்டி 6.18% என அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல May 15 முதல் ஆகஸ்ட் 31 வரையான நிவாரண கால பகுதிக்கு தண்டவட்டி அறவீடு மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் 500,000 குறைந்த பெறுமதியான காசோலைகளின் செல்லுபடியாகும் காலம் June 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் கடன் அட்டைகள் மற்றும் இதர கடன் வசதிகள் மீதான காலம் தாழ்த்திய கொடுப்பனவு கட்டணத்தை June 30ஆம் தேதி வரை அறவிடுவதை நிறுத்துவதுடன் முன்கூட்டியே செலுத்தி தீர்ப்பதற்கான கட்டண அறவீட்டை தவிர்க்குமாறும் மத்திய வங்கி கோரிக்கை விடுத்திருக்கின்றது. எனவே வங்கிகளில் கடன் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையான நிவாரண காலத்தின் ஊடாக சற்று இந்த வருமானம் இல்லாத உழைப்பில்லாத காலத்தில் ஆறுதல் அடைய முடியும் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து இன்றும் நாளையும் சகல அஞ்சல் அலுவலகங்களும் திறக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் இன்றும் நாளையும் காலை 9 மணி முதல் 2 மணி வரை சகல அஞ்சல் அலுவலகங்களும் உப அஞ்சல் அலுவலகங்களும் திறக்கப்படும் என அஞ்சல் அதிபர் அறிவித்திருக்கின்றார். மே மாதத்திற்கான ஓய்வூதியம், விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு, முதியோர் கொடுப்பனவு மற்றும் பொதுசன மாதாந்த கொடுப்பனவுகள் என்பவற்றை வழங்குவதற்காக மாத்திரம் அஞ்சல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்பவர்கள், விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவை பெற்றுக்கொள்பவர்கள், முதியோர் உதவித்தொகை பெற்றுக்கொள்பவர்கள் இந்த காலங்களில் அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும், கொடுத்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்காக பொதுமக்கள் தங்களுடைய ஓய்வூதிய அடையாள அட்டை, விவசாய மீனவர் ஓய்வூதிய அடையாள அட்டை, முதியோர் மற்றும் பொதுசன கொடுப்பனவுக்காக வழங்கப்படும் அடையாள அட்டைகளை கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் போக்குவரத்து சிரமங்களால் ஏதாவது அலுவலகங்கள் திறக்கப்படாவிட்டால் 1950 துரித அழைப்பு இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அஞ்சல்மா அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவைதான் இன்றைய நிலையில் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக
இலங்கை செய்திகளை முழுமையாக உங்களுக்கு வழங்குவதற்கு உடனுக்குடன் தயாராக இருக்கின்றோம். அதுவரை மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.